ஹலோ காய்ஸ் அணி ஒரு வெல்கம் பேக் டு மை நதர் ஃபைனல் கட் ப்ரூ தமிழ் டுட்டோரியல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஸ்கிங் ஸோ பேசிக்கில்லருந்து அப்புறமா இன்டர்மீடியட் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் போகலாம் ஸோ இன்னைக்கு உள்ள டாப்பிக் என்னென்னா பேஸிக்காக மாஸ்கிங் எப்படி பண்ணுறது கர்வ்ஸ் எப்படி பண்ணுறது அது சொல்லிக் கொடுப்பேன் அடுத்தது ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சி அது பிஹைண்ட் அ டெக்ஸ்ட் ரிவியூல் ஆகிறது அதுவும் நான் அந்த மேஸ்கிங் எஃபெக்ட் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஓகே ஸோ இதுதான் இந்த உள்ள டாப்பிக்கு ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் சரி ரொம்ப பேசமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வன்சா நீங்கள் ஃபைனல் கார்ட் ப்ரோ ஓன் பண்ணிட்டு இருக்க அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைப்ரரி ஈவெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுங்க லைப்ரரி ஈவெண்ட்டு டைம் லைன் ஸ்பீட் வேம்ப் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லைனாக லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா போய் பார்த்துட்டு இது வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேஸ்கிங் பண்ண போகிறோம் எப்படின்னா பேசிக்கில் இருந்து மேஸ்கிங் வந்து எப்படி பண்ணுறது கேர்வ்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் சிம்பிள் அண்ட் ஈஸி தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார் எடுத்துக்கலாம் இதை எடுத்து ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்றேன் டைம் லைனில் இது வந்து ஃபிட்டு கொடுத்துட்றேன் ஓகே ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த கார் வருது பாருங்க இருக்கிறதுலே கஷ்டம் என்னென்னா இந்த மோட்டர் சைக்கிள் காரு ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு ஒரு மனுஷனை வரையிறது மேஸ்க் பண்ணுறது இருக்கிறதுலே கஷ்டம் அது அந்த ஃபேஸு ஃபேஸு ப்ளஸ் முடி எல்லாமே சேர்த்து தான் அதெல்லாம் எப்படி மேஸ்கிங் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேசிக் லெவலில் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கார் இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த காரை வந்து மேக் பண்ணோம் அக்யூரேட்டாக மேக் பண்ணும் எப்படி பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃபெக்ட்ஸ் எது இருக்குது பார்த்தீங்களா இந்த செக்ஷனு அது செலக்ட் பண்ணிங்கன்னால் கீ கீழே லைட்டு லுக்ஸு மேக்ஸ்க்கும் மேஸ்க்கு இடத்துல ட்ரா மேஸ்க் இருக்கும் அதை எடுத்து ட்ராக் பண்ணி வச்சுடுங்க வச்சிருக்கறோம் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல வந்து டோட்டலாக மேஸ்க் வரைகிறதுக்கு இந்த இடத்துல பென் டூல் வந்து விசிபிள் ஆகும் பாருங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்களா அப்படி விசிபிள் ஆகலன்னா இந்த இடத்துல ட்ரா மேஸ்க் இருக்குல்ல அது கிளிக் பண்ணாலே போதும் விசிபிள் ஆகும் இப்போ நம்ம என்னென்னா மேஸ்க்கு ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இது சாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபிட்டில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டாக மாற்றிடுறேன் ஓகே ஸோ இந்த ஹேண்ட் டூல் வச்சு இப்படி இப்படி மூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழேருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ இந்த பென் டூல் வச்சு ஜஸ்ட்டு நான் இங்கேருந்து வரிறேன் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போவோம் பாருங்கள் ஆட் ஆகிட்டே போவோம் பாருங்கள் இங்கே ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் கொடுக்குறேன் ஆட் ஆகிடுது பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் அது மாதிரி ஆட் ஆகிட்டே போவோம் ஓகே ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மேஸ்க் வரைஞ்சிட்டேன் அதாவது இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்லேருந்து இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் வரையில் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் டிடி இந்த டயராண்டா நம்ம அக்யூரேட்டாக வரையணுன்னா நீங்கள் எங்கள் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வருது ஸோ நல்லா இல்லை பார்க்கவே பாருங்கள் இப்படி பண்ணால் நல்லா இல்லை பார்க்கவே ஸோ அதை அக்யூரேட்டாக வரையிறதா கேவ் கொடுக்கணும் ஸோ இங்கே வச்சுட்டு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டில் இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்களா நடுவில் இது வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி அழுத்திட்டே நம்ம வந்து மவுஸை மூவ் பண்ணணும் பாருங்கள் கிளிக் பண்ணிட்டேன் விடலை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி விடுறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்வ்னஸ் வந்து உருவாயிடும் ஓகே ஸோ இப்போ இந்த வந்து அடுத்த கேர்வ் போனோன்னா அதே மாதிரி தான் போக முடியும் பாருங்க அதே மாதிரி நம்ம வந்து மேஸ்க்கு இந்த மாதிரி வரையிறோம் ஓகே ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக போடணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஜஸ்ட் இப்படி தள்ளி வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணாலே போதும் ஜஸ்ட் விட்டுருங்க விட்டுருக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா லெஃப்ட் ஆல்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கங்க இது ட்ராக் பண்ணி இந்த இடத்துல இப்படி வைங்க ஓகே சும்மா இப்படி வச்சுடுங்க திரும்ப இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் எடுத்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக இருக்குது ஸோ பொறுமையாக உட்காந்து தான் மேஸ்கிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் இந்த கோனாலாம் போகுது ஸோ இந்த செ இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டேன் திருப்போம் இது இறக்குறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா திருப்பும் கமாண்ட் செட் கொடுங்க இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்போம் அழகாக ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அழகாக இப்படி வச்சிடலாம் திருப்பும் இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுக்குறேன் ஓகே திருப்போம் இந்த இடத்துல குத்தா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக போகுது திருப்பும் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அழகாக இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுடுறேன் திருப்போம் இந்த இடத்துல ஓகே அப்புறம் இந்த ஹேண்ட் டூல் வச்சு நம்ம மூவ் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட்டு சிற்பம் ஹால்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுட்றான் திருப்போம் இந்த இடத்துல அழகாக இப்படி பண்ணணும் ஓகே ஸோ இதை நான் பண்ணி முடிச்சிடுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துங்க ஃபுட்டேஜ் எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஐ மீன் மேஸ்கிங் வந்து மேஸ்டர் ஆக முடியும் சரிங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமலே எதுவுமே பண்ண முடியாது அதான் நான் ஒரு குட் அட்வைஸ் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ திருப்பும் இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் வச்சு ஜஸ்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடுறேன் ஓகே ஃபார் ப்ராக்டிஸ்க்காக தான் நான் வந்து இந்த ஃபுட்டேஜ் எடுத்து மேஸ்க் எப்படி வரையலாம் எப்படி கர்வ் கொடுலாம் சொல்லி தான் உங்களுக்கு இது பண்ணேன் சரிங்களா ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது வீட்டில் உட்காந்து பொறுமையாக அழகாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை கூட பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போது இதோடய கர்வ்ஸ் உள்ள டாப்பிக்கு ஆல்ட்டு பிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி இந்த டாப்பிக் நம்ம பார்த்தாச்சு அடுத்த டாப்பிக்கு ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் டெக்ஸ்ட்டு அதை எப்படி மேக் பண்ணி ரிவீல் பண்ணுறது தான் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்கிட்ட ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காரு இது வந்து பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே பாருங்கள் அதை விட இந்த இடத்துல எனக்கு டெக்ஸ்ட் வரணுன்னா அதுக்கு மேஸ்கிங் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரா மாஸ்க் எடுத்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி வரையணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டூப்ளிகேட் பண்ணோம் இது செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மேலே தூக்குனிங்க டூப்ளிகேட் ஆயிடும் ஓகே ஸோ மேலே இருக்கிறதுல லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா மேஸ்க் எடுத்து ட்ராக் பண்ணி இதில் போட்டுருங்க போட்டுட்டுக்கப்புறம் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆக்கிடுங்க ஆக்கிட்டுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறேன் அப்புறம் ஒரு பாயிண்ட்டு இங்கே 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 ஒரு பாயிண்ட் ஓகே அப்படியே இது டோட்டலாக இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறேன் ஓகே ஸோ கவர் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல வேறு ஃபுட்டேஜ் கூட வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வீ கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ் பண்ணது அடுத்த ஃபுட்டேஜ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஃபுட்டேஜ் வைக்கணுன்னா அந்த இடத்துல வச்சிங்கன்னா டோட்டலாக வேறு ஃபுட்டேஜாக இருக்கும் சரிங்களா அப்படியே நடந்து போய் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அப்படியே மேக்ஸ் பண்ணி 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 அப்படியே போகிறாப்போல் வேறு ஃபுட்டேஜ் வர மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இது வச்சு தான் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் மட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம மேஸ்க் வரைஞ்சிட்டோம் அப்புறம் அப்படியே இருக்கட்டும் டெக்ஸ்ட் இடத்துல போங்க கஸ்டம் டெக்ஸ்ட் இருக்கும் சும்மா இப்படி கிளிக் பண்ணாலே போதும் இந்த இடத்துல கஸ்டம் ஒன்று இருக்கும் பேசிக் டைட்டில் ஓகே அதை எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து டைட்டலில் வந்து நான் வந்து மேஸ்கிங் ஒரு கேப்ஸில் கொடுக்குறேன் ஓகே ஸோ கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே ஸோ இந்த அளவு இந்த இதில் எடுத்து நடுவில் இப்படி வச்சுருங்க ஓகே இதுக்கு நடுவில் இருக்கணும் ஸோ திருப்பம் இது மேஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே போகும் புரியுங்களா எதனா அட்ஜஸ்ட் பண்ணாலும் அக்யூரேட்டாக இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கீ ஃப்ரேம் மொத்தமாகவே ஒன்று ஒன்றா கீ ஃப்ரேம் கொடுக்குறதுக்கு இதை பாருங்க இந்த இடத்துல ஒன்று ஒன்றா கீ ஃப்ரேம் கொடுக்குறதுக்கு மொத்தமாகவே நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்துடலாம் இது செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் பண்ணும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃப்ரேம் கூட போகலாம் நோ ப்ராப்ளம் இதை எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சாலே போதும் ஓகே இந்த மாதிரி வச்சாலே போதும் ஓகே ஸோ திருப்பும் ஒரு மூணு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போகிறேன் போயிட்டு ஜஸ்ட் இதை எடுத்து மூவ் பண்ணி இப்படி வைக்கிறேன் நீங்கள் மொத்தமாகவே செலக்ட் பண்ணிட்டு கூட நகர்த்தலாம் நோ ப்ராப்ளம் மொத்தமாக செலெக்ட் பண்ணிக்கூடம் இப்படி நகர்த்திக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ ஒன்று ஒன்றா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறேன் அக்யூரேட்டாக பண்ணலாம் திருப்பும் மூணு ஃப்ரேம் போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே போவோம் நீங்கள் என்னென்ன டச் பண்ணுறீங்களோ பாருங்கள் மேலே நாங்கள் ஆட் ஆகிட்டே போவோம் ஓகே திருப்பும் மூணு ஃப்ரேம் ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு டெக்ஸ்ட் இங்கே இல்லை வேறு எதனா ஆப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் மொத்தமாகவே மூவ் பண்ணணும் ஸோ இந்த டெக்ஸ்ட்டு குட்டியாக இருக்கிறதுனால நான் இங்கே மட்டும் மூவ் பண்ணுறேன் ஓகே ஸோ திருப்பூர் ரெண்டு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போயிட்டு ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம மேஸ்கிங் பண்ணியாச்சு இப்போது நீங்கள் இங்கேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் அது கரெக்டாக அது கூடவே போகுது அது மேஸ்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் கீ ஃப்ரேம் ஓகே ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவேல் ஆச்சு நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அந்த மேஸ்கிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த லேயர் நம்ம டெக்ஸ்ட் லேயர் அது செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து லைட்டாக நகர்த்திக்கலாம் லைட்டாக எப்படி நகர்த்திக்கலாம் ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெக்ஸ்ட் பிஹைண்ட் இந்த மாதிரி இருக்கும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஏடாக குடும்பமாக இருந்ததுன்னா இவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் திருப்பும் அவங்கக்கிட்ட போய்ட்டு ஓகே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் டோட்டலாக அழகாக இந்த மாதிரி மேஸ்கிங் எஃபெக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கீ ஃப்ரேம்ஸ் டெக்ஸ்ட் பிஹைண்ட் மேஸ்கிங் ஓகே ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த இடத்துல வி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வி கொடுத்திங்கன்னா வேறு ஃபுட்டேஜ் கூட வைக்கலாம் ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் நான் இப்போ எப்படி பண்ணலாம் சொல்லி தெளிவாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபைனல் கட் ப்ரோ ஹேவீட்டில் எல்லாமே சரிங்களா ஸோ இதுதான் பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் மேஸ்கிங் எஃபெக்ட் சொல்கிறது ஓகே ஸோ நீங்கள் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு ஒரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஹியூமன் நிறச்சி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயமாக்கு பண்ணி இது ஜூம் இன் பண்ணி ஜூம் பண்ணி அப்புறம் இந்த இடத்துல எப்படி கேவ் கொடுக்கணும் திருப்பூர் ட்ரா மேக்ஸ்க்கு எடுத்து போடுறேன் இந்த இடத்துல எப்படி கேவ் கொடுக்கணும் இப்படி இது இந்த சின்ன இடத்துல வந்து எப்படி நம்ம கேர்வ் கொடுக்கணும் இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மேஸ்கிங்கில் ஒன்ஸ் நீங்கள் மேஸ்டர் ஆகிட்டிங்கன்னா என்ன வேணால் அச்சு தும்சம் பண்ணலாம் ஸோ அதுதான் இட்ஸ் அ குட் அட்வைஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் இ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ இதோடு என்னிங்கால் போது நம்ம மீண்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகே பாய் காய்ஸ்